வெல்கம் டு ரேஷோ பிரெக்னன்சி டிப்ஸ் தமிழ். நம்ம சேனல்ல இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ பெண்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பா இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான். நிறைய பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் ஆனதுக்கு அப்புறமா கர்ப்பமாகல அப்படிங்கிற ப்ராப்ளம் வந்து இருக்கும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்கும். பட் அதெல்லாம் நினைச்சு ஒரி பண்ணிக்க வேண்டாம், கண்டிப்பா எல்லாமே கரெக்டான காலத்துல நடக்கும். சோ வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா பிசிஓடி பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீர்க்கட்டிகள் வந்து கர்ப்பப்பையில இருக்கும். இன்னும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கற்ற மாதவிடாய் பீரியட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து வராம இருக்கும். இந்த மாதிரியான ப்ராப்ளம், வெயிட் வந்து ஹெவியா இருக்கும், ஹார்மோனிக்கல் இன்பேலன்ஸ் இருக்கும். சோ இந்த மாதிரியான ரீசன்ஸால தான் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு வந்து பேபி ஃபார்ம் ஆகாம இருக்கும். சோ இது எல்லாத்தையுமே நம்ம மருந்து மாத்திரைகள் அதெல்லாம் ட்ரை பண்ணி பாக்குறது ஒரு ரொம்ப இருக்கட்டும். இருந்தாலும் நம்ம ஹோம் ரெமடியிலேயே அந்த காலத்துல, ஹோம் ரெமடி கிடையாது, அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் யூஸ் பண்ண ஒரு பொருள் தான் இது. வந்து பாத்தீங்கன்னா பெண்களோட பல பிரச்சனைகளுக்கு அருமருந்துன்னு சொல்லலாம். பிம்பிள் சரியாகும், அதுக்கப்புறம் வெயிட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருந்தா வெயிட் கெயின் வந்து ஸ்டாப் ஆகும், ஃபேஸ்ல வந்து நிறைய பிம்பிள்ஸ் வருது, இந்த சீக்ஸ்ல எல்லாம் பிம்பிள்ஸ் வரும் இல்லையா, ஹார்மோனிக்கல் இம்பேலன்ஸ், ஹார்மோன்ஸ் வந்து தாறுமாறா இருக்கும். சோ அந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முகத்துல வந்து மீசை தாடி மாதிரி சின்ன சின்ன முடி வளர்றது, இந்த மாதிரியான ப்ராப்ளம், மெயினா கர்ப்பப்பையில ஏற்படக்கூடிய நீர்க்கட்டிகள், அதுக்கப்புறமா சாக்லேட் சிஸ்டம் தான் சொல்றாங்க அந்த மாதிரியான கட்டிகள், அதுக்கப்புறம் மெயினா இந்த பீரியட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இர்ரெகுலரா இருக்கிறது, கரெக்டா வராது, அதிகப்படியான ப்ளீடிங் இல்லனா ரொம்ப கம்மியான ப்ளீடிங், ஸ்பாட்டிங் ஆகுறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து இதுல சரியாகும். சோ இத கண்டிப்பா வந்து பெண்கள் வந்து ட்ரை பண்ணலாம், ஒன்னும் ப்ராப்ளம் வந்து கிடையாது. சோ அது என்ன பொருள், அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறோம். மெயினா வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னெண்டா இருக்க லேடிஸ் கண்டிப்பா இதை வந்து உங்க லைஃப்ல, அதாவது நீங்க பிரெக்னெண்டா இருக்கும்போது கண்டிப்பா வந்து இது பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. மத்தபடி நார்மல் லேடிஸ் குழந்தைக்கு ட்ரை பண்றவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எப்படி ட்ரை பண்ணணும், என்ன பண்ணணும், இது என்ன பொருள், இது எல்லாத்த பத்தியும் இன்னைக்கு வீடியோல நாம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நாம அந்த வைத்தியம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். பாத்துக்கோங்க, இந்த காய் தான் வந்து நான் இவ்வளவு நேரம் பேசினது. இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கலர்ச்சிக்காய். இந்த வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுதான் வந்து கலர்ச்சிக்காய். இது இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல இருக்கும், வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட் கிரீனாவும் இந்த மாதிரியும் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். இந்த காய் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 50-100 அந்த மாதிரி வாங்கிக்கோங்க, 40 ரூபா அந்த மாதிரி தான் காஸ்ட் வந்து இருக்கும். சோ இந்த காயில வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதோட ஓடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்டா இருக்கும், பட் உள்ள இருக்க பருப்பை தான் நாம வந்து யூஸ் பண்ண போறோம். இதுதான் கலர்ச்சிக்காய். இதை வந்து பாத்தீங்கன்னா வஜ்ர பீஜம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னும் கச்சிக்காய் அந்த மாதிரி நிறைய பேர்கள் வந்து இதுக்கு இருக்கு. சோ இது வந்து எடுத்துக்கணும். ஒரு கலர்ச்சிக்காய் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து 5 மிளகு. இன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 காய் வந்து எடுத்திருக்கேன். சோ 12 காய்க்கு 5 மிளகுன்னு கணக்கு வச்சு 60 மிளகு வந்து பாத்தீங்கன்னா நாம இன்னைக்கு எடுத்திருக்கோம். இதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணதுன்னு பாக்கலாம். மிளக வந்து நம்ம சைட்ல வச்சிடலாம். இந்த காயை வந்து இந்த ஓட வந்து உடைச்சிட்டு நாம இதுக்குள்ள இருக்க பருப்பை வந்து எடுக்க போறோம். எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன், வாங்க வச்சுக்கலாம். ஒரு கல் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும், சோ கையில எல்லாம் குத்திக்காம ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லா வந்து நம்ம பண்ணணும். பாத்தீங்களா, இதுதான் வந்து இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பருப்பு. இந்த பருப்பை தான் நாம வந்து யூஸ் பண்ண போறோம். இதுல வந்து நிறைய மருத்துவ பலன்கள் இருக்கு, என்னன்னு சொல்லி நான் சொல்றேன். இந்த ஓடு வந்து நமக்கு தேவை இல்ல, இதை வந்து தூக்கி போட்டலாம். கால்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குத்துச்சுன்னா ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். சோ அது வந்து பார்த்து அதை வந்து கேர்ஃபுல்லா எடுத்து அப்ரோ பண்ணிக்கிறேங்க. சோ இப்ப வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம ஃபுல்லா வந்து உடைச்சு எடுத்துட்டோம். இந்த பருப்பு வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். சில பருப்பு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஈஸியா வந்து உடஞ்சிரும், சில இது வந்து பாத்தீங்கன்னா 1-2 ஆயிடுச்சு. சோ இந்த மாதிரி வந்து எடுத்திருக்கோம். இப்ப 12 பருப்பு வந்து எடுத்திருக்கோம். மிளகு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பருப்புக்கு 5 மிளகு. சோ வந்து 60 மிளகு வந்து எடுத்திருக்கோம். நான் கவுண்ட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். சோ இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல போட்டு இதை வந்து நாம நுணுக்க போறோம். இது சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து வறுத்துட்டு நுணுக்கலாம்னு சொல்றாங்க, பட் நான் வந்து இதை அப்படி யூஸ் பண்ணது கிடையாது. சோ இதை பச்சையா யூஸ் பண்றது நல்லதுதான். அதனால வந்து இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டியா நசுக்கிட்டு மிக்சி ஜார்ல வந்து சேர்த்துக்கலாம். மிக்சி ஜார்ல சேர்த்தாச்சு, இந்த மிளகையும் வந்து இது கூட சேர்த்துடலாம். இப்ப இதை வந்து நம்ம நல்லா நைஸா வந்து பவுடரா வந்து அரைச்சிட்டு வரலாம். நான் அரைச்சிட்டு வந்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, இது வந்து நல்ல நைஸா வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இன்னும் கூட நம்ம நைஸா வந்து அரைச்சிக்கலாம். சோ அரைச்சிக்கிறோம் நல்லது. இதை வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப வந்து இதோட பயன்களை வந்து நான் சொல்றேன், இது எப்படி சாப்பிடணும் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பருப்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கசப்பு தன்மையுடையதா இருக்கும். இந்த கசப்பு தன்மை தான் நமக்கு வந்து பல பிரச்சனைகளை வந்து சரி பண்ணும். மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர்ச்சிக்காய் பருப்பு வந்து இதுல வந்து 5 மிளகு வச்சு அரைச்சிருக்கோம் இல்லையா, இதை வந்து ஒரு சிட்டிகை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். சால்ட் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி
பாருங்க இந்த மாதிரி இந்த அளவு போதும். இது வந்து காலையில ஒரு தடவையும் ஈவினிங் வந்து நைட் படுக்க போகும்போது ஒரு தடவையும் நாம சாப்பிடலாம். 48 நாட்களுக்கு வந்து நாம இதை வந்து சாப்பிடலாம். இதை சாப்பிட்டுட்டு ஜஸ்ட் வந்து தண்ணி குடிச்சுக்கலாம். இல்ல உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா இதை வந்து இந்த மாதிரி ஒரு சிட்டிகை எடுத்து கொஞ்சமா மோர்லையோ இல்ல தண்ணியில கூட கலந்து கூட குடிச்சுக்கலாம். கசப்பாதான் இருக்கும், பட் நிறைய பயன்கள் வந்து இருக்கு. மெயினா வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இந்த மாதவிடாய் டைம்ல வரக்கூடிய பிரச்சனைகளை கண்டிப்பா சரி பண்ணும். மெயினா பாத்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரோஜன் இந்த ரெண்டு ஹார்மோன்ஸ் தான் லேடிஸ் பிரச்சனைக்கெல்லாம் காரணம். சோ இந்த ரெண்டு ஹார்மோனையும் வந்து பாத்தீங்கன்னா சரியான அளவுல சுரக்க செய்யும். மெயினா வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து இதை சாப்பிடும்போது 48 நாட்களுக்கு வந்து சாப்பிடுங்க. அப்படி நீங்க சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா கர்ப்பப்பையில இருக்கிற நீர்க்கட்டிகள் சாக்லேட் சிஸ்ட் எல்லாமே வந்து கரைஞ்சிரும். மாதவிடாய் பிரச்சனைகள், அதிக ரத்த போக்கு, ப்ளீடிங்கே ஆகாம இருக்கிறது, தாமதமா இர்ரெகுலரா பீரியட்ஸ் ஆகுறது, இந்த மாதிரி எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகும். அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா வயிற்றுல ஏற்படுற நாள்பட்ட புண்கள், அல்சர், அதை கியூர் பண்ணும். பீரியட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு ரொம்ப வந்து பெயின் இருக்கும், அந்த மாதிரியான பெயினை சரி பண்ணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காயங்கள்லாம் ஏதாவது இருக்கு, ஆறாத புண்கள் இருக்குன்னா இதை வந்து வாட்டர்ல வந்து மிக்ஸ் பண்ணி அதுல 10 மாதிரி போட்டு விடலாம். அந்த மாதிரி போட்டு விட்டீங்கன்னா அந்த காயங்கள் வந்து சீக்கிரமா ஆறும். ரத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை அளவை கூட இது சரி பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து ரொம்ப கசப்பு தன்மையுடையதா இருக்கு. சோ ரத்தத்துல இருக்கக்கூடிய அந்த சுகர் லெவல் வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரையை வந்து குறைக்கும். பல்லு வந்து ரொம்ப வலிச்சதுன்னா இதை வந்து பல்பொடி மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி பல்கள்ல வந்து வலிக்கிற இடத்துல வச்சு தேய்ச்சிங்கன்னா பல்வலி வந்து சரியாகும். மலேரியா ஃபீவர், தோல் ப்ராப்ளம், ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ட்ரீட் பண்ணுது. மெயினா வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் எல்லாமே வந்து தடுக்குது. நமக்கு வந்து தேவையானது குழந்தை பேரு. சோ குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். பிரெக்னண்டா இருக்க லேடிஸ் எக்காரணத்தை கொண்டும் கண்டிப்பா எந்த விஷயத்துக்காகவும் இதை வந்து சாப்பிடக்கூடாது. குழந்தைக்கு முயற்சி செய்யறவங்க, குழந்தை வந்து ரொம்ப நாளா தாமதமாகுது அப்படிங்கிறவங்க, பீரியட்ஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை வந்து ஃபர்ஸ்ட் 48 நாளைக்கு வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மார்னிங்கும் ஈவினிங்கும் சாப்பிடுங்க, அப்படி இல்லைன்னா மார்னிங் மட்டும் சாப்பிடுங்க. இந்த மாதிரி இவ்வளவுதான் சாப்பிடணும், இதுதான் அதோட அளவே, இதுக்கு மேல சாப்பிடக்கூடாது. ஒரு நாளைக்கு இவ்வளோ, இதே மாதிரி 2 டைம்ஸ் இல்ல 1 டைம் சாப்பிடுங்க. 48 நாளைக்கு வெறும் வயதுல இந்த மாதிரி லேடிஸ் சாப்பிடும் போது நீர்க்கட்டிகள் கண்டிப்பா கரையும். ஆட்டோமேட்டிக்கா பேபி வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். சோ இந்த இதை வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப அதிகப்படியான அளவுக்கு நீர்க்கட்டிகள் இருக்கு, ரொம்ப நாளா இருக்குன்னா நீங்க கூட கொஞ்ச நாட்கள் கூட சாப்பிடலாம். அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு நல்லது. இங்கிலீஷ் மெடிசன் எதுவும் சாப்பிடுறீங்க அப்படின்னா நீங்க வந்து சித்த மருத்துவர் ஏதாவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு சாப்பிடலாம். மத்தபடி நார்மல் டைம்ல நம்ம சாப்பிடறது ஒன்றும் ப்ராப்ளமா இருக்காது. இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணும்போது நமக்கு நீர்க்கட்டிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிய வந்துச்சுன்னா நீங்க அதுக்கப்புறமா இதை சாப்பிட்டீங்கன்னா இதை சாப்பிட்டுட்டு நீங்க போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா நீர்க்கட்டிகள்லாம் தானாவே உடஞ்சி வெளியேறும். இது கண்டிப்பா ஒரு அனுபவபூர்வமான உண்மை. நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்திருக்கேன். நானே வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கெல்லாம் இது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் எல்லாமே சரியாகும். நிறைய பேருக்கு இந்த கலர்ச்சிக்காய் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருக்கு. அந்த காலத்துல சித்த மருத்துவர்கள்லாம் சொன்ன ஒரு நல்ல விஷயம் தான் இது. சோ இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி வீடியோக்கள் வேணும்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.